ஹலோ யூஎஸ் வெல்கம் டு டிபி அண்ட் பிஎம் என்டர்டைமெண்ட் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கற்ப காலங்களில் ரத் ரத்த சோகையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவா கற்ப காலங்களில் ரத்த சோகை வருவது என்பது ஒரு காமனான ஒரு பிரச்சனை ஆனா இந்த பிரச்சனையை நம்ம சாதாரணமாக விடவே கூடாதுங்க ஏன்னா இதனுடைய பின்விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்ன பின்விளைவுகள்னு பார்க்குறீங்களா இது அபார்ஷன் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் கன்ஷனிட்டல் அப்னார்மலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பறக்கும் போதே குறைபாடுகளோட குழந்தைகள் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ரத்த சோகை அப்படிங்கிறத நம்ம சாதாரமா விடக்கூடாதுங்க ஓகே இந்த நம்ம என்னென்ன காமிக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு ரத்த சோகை அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபினோட லெவல் வந்துட்டு கம்மியா இருக்குங்க எந்த லெவலுக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னா பன்னெண்ட விட கம்மியா இருக்கும் டுவெல் கிராம் பர்டியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் கற்ப காலத்துல ரத்தத்துடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய நார்மல் வேல்யூஸ்ங்க இந்த பன்னெண்டை விட ரத்தத்துல வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறையவே கூடாது இப்படி டுவெல்லுக்கும் கீழே குறைஞ்சிச்சுனா அதை தான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சில சிம்டம்ஸ் சில பிரச்சனைகள் நம்ம பாடியில நடக்கும் சேஞ்சஸ் நடக்கும் அதை வச்சு ஓ இது ரத்த சோகையா இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சில மெத்தட்ஸ் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்துட்டு மேபி ஃபாஸ்டா இருக்கலாம் இல்லைன்னா கம்மியா இருக்கும் அதாவது ரெகுலரா இருக்காது இரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் இதய துடிப்பு வந்துட்டு இருக்கோங்க அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் நம்மளுடைய ஈறுகள்லாம் பார்த்தோன்னா வெளிரி போய் காணப்படும் அப்புறம் ரொம்ப டயர்டா இருப்பாங்கங்க அதுக்கப்புறம் தசை சோர்வுகள் நிறைய இருக்கும் தலைவலி அதிகமா இருக்கும் எனர்ஜியே இல்லாத மாதிரி இருப்பாங்க மெயினா மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும் ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்துல இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை கேரி அவுட் பண்ணது ஹோல் பாடிக்குமே இந்த ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது இந்த ஹீமோகுளோபினோட வேலை தான் சோ இந்த ஹீமோகுளோபினோட லெவல் கம்மி ஆகும் மூச்சு விடுறதுக்கு நிறைய சிரமம் ஏற்படுங்க அதுக்கப்புறம் நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு விஷயத்த கண்டினியூஸா நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் எல்லாம் புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் கிராம்ப்ஸ் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கால் எல்லாம் பிடிச்சி இழுக்கும் அதுக்கப்புறம் தூக்கமின்மை நமக்கு காணப்படும் அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுனே இருக்கும் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு ஒருவேளை இது ரத்த சோகையா இருக்குமோ அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணலாம் நம்ம எப்போ வந்துட்டு இது ரத்த தான் அப்படின்னு கன்ஃபார்மாக கெஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஐயில கன்ஜெக்டிவா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு கண்ணுக்கு கீழே லைட்டா இழுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதி ரெட் கலர்ல இருக்கணும் அது இல்லாம வெளிறி போய் இருந்துச்சுன்னா ஹீமோ லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இதுவே ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ஹீமோ லெவல் நார்மலா இருக்குன்னு அர்த்தம் இதை நம்ம செக் பண்ணுவோம் கன்செக்டிவா ஐல உள்ள கன்சக்டிவா நம்ம செக் பண்ணுவோம் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா கேப்புலரி ரீஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒண்ணும் இல்லை நம்மளுடைய நகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நகத்தை இன்னொரு விரல வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது வெள்ளையா தெரியும் அதை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிங்கா மாறும் அந்த பிங்கா மாறுற அந்த இடைவெளி மூணு செகண்டுக்கும் கம்மியா இருக்கணும் அப்படி கையை எடுத்த உடனே பிங்கா மாறணும் மூணு செகண்டுக்கும் அதிகமா ஆச்சுன்னா அது வந்துட்டு ரத்த சோகை அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் இது வந்து கேப்பிலரி ரீஃபில்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய உள்ளங்கை உள்ளங்கைய நார்மலா பார்க்கும்போது இப்படி அழுத்தி எடுத்து இப்படி பாக்கும்போது பிங்க் கலர்ல தெரியணுங்க அப்படி இல்லைன்னா வெளிரி போய் காணப்பட்டுச்சுன்னா அதுவுமே ரத்த சோகையினுடைய ஒரு அடையாளம்தான் இன்னொன்று நம்ம வாயில பார்த்தோம்னா நம்மளுடைய நாக்கு அப்புறம் உள்ள மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம் உள்ள உள்ள தோல் பகுதிகள் இது எல்லாமே எல்லாருக்கும் நார்மலா ஓரளவுக்கு பிங்க் தான் இருக்கும் சோ நம்மளுடைய நாக்கு இந்த உள்ள மியூகஸ் மெம்ப்ரைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வெளிரி காணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஹிமோகுளோபின் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களாங்க இதுதான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் மெயினாக நீங்கள் கண்ணில் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க கண்ணுக்கு கீழே லைட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சக்ட்டிவாக பகுதியில் பிங்க் கலரில் இருக்கணும் அது வெளரி காணப்பட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக இது வந்துட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது ரத்த சொகை அப்படின்னு அடிச்சு அடித்து சொல்லிடலாங்க என்ன வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்